பிக் பாஸ் என்ன வேலையை பார்க்குறாரோ இல்லையோ இந்த வேலையை மட்டும் கரெக்டாக பார்த்துட்றாரு. இந்த பிக் பாஸ் சீசன் ஃபோரில் யாரெல்லாம் பேரா சுற்றிட்டு இருக்க போகிறா அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனை பிக் பாஸ் சீசன் ஃபோர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அசியூம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அந்த வகையில் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கேப்ரலா அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரொமான்டிக் சாங் போட்டு ரெண்டு பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க விஜய் டிவியில் இருந்து. இப்போ பிக் பாஸ் சீசன் ஃபோருடைய டே 24 செகண்ட் ப்ரொமோவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிவானி அண்ட் பாலா இவங்க ரெண்டு பேரையும் கோத்து விடுற மாதிரி சில கான்வர்சேஷன்ஸ் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கு. அதுதான் காமிச்சிருக்காங்க. ஸோ ப்ரொமோட ஓப்பனிங்கில் நம்ம சிவானி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பாலாஜி கிட்ட. பாலாஜி சொல்கிறாரு அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப எமோஷனலாக முடிஞ்சது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே சிவானி நீங்கள் சொல்லி தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிவானி சொல்கிறாங்க. உடனே பாலாஜி நானே எதிர்பார்க்காத அளவுக்கு அது ரொம்ப எமோஷனலாக ஆயிடுச்சு, நான் ரொம்ப திமிராக பேசுகிறதுனால எல்லாருமே நான் ரொம்ப ரகடான பர்சன் ரொம்ப திமிரான பர்சன் அப்படின்னு நினைக்கிறாங்க, பட் ட்ரூத் அது கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே சிவானி நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பேசுகிறீங்க அது வந்து தப்பு கிடையாது, நீங்கள் ரொம்ப ஆனஸ்ட்டாக இருக்கீங்க அது தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு ரொமான்டிக்ல கூடுறாரு பாலாஜியை. ஸோ அதை பார்க்கும்போதே என்னடா இது இல்லாத ஒரு விஷயத்தை பிக் பாஸ் கிரியேட் பண்ணி விட்டுருவார் போல இருக்கே அப்படின்னு தான் நமக்கு தோணுது. வெளியே பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோவை பார்த்த சிவானி ஃபேன்ஸ் எல்லாரும் சிவானியை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் அண்ட் ஏகப்பட்ட மீம்ஸ் ட்ரோல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ரொமோவோட ஹைலைட்டே என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்ச கையோட நம்மளுடைய பாலா வந்து நம்ம சாம் கிட்ட போய் உட்காடுறாரு. ஸோ அந்த ஒரு கான்வர்சேஷன் ரொம்பவே ஃபன்னாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஆல்ரெடி கேபி பார்த்தீங்கன்னா பாலாஜி அண்ட் சனம் ஷெட்டி ரெண்டு பேரும் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு முழு மூச்சியோட போராடிக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் இப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இந்த கான்வர்சேஷன் நடக்கிறது கொஞ்சம் ஃபன்னியாகவும் இருக்குது கொஞ்சம் ரொமான்டிக்காகவும் இருக்குது பார்க்குற எல்லாருக்குமே. எல்லாருமே பாலாஜி அண்ட் சிவானி ரெண்டு பேரும் பேரப் பண்ணி பிக் பாஸ் வீட்டில் லாஸ்ட் சீசன் லாஸ்ட்லியா கவின் மாதிரி ஏதாவது சில விஷயங்கள் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பாலாஜி சிவானி கிட்ட பேசின கையோட அடுத்த ஷாட்டில் சாம் கேட்குறாங்க பாலா கிட்ட என்ன சொன்னா சிவானி ஓகே ஆயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உடனே பாலாஜி என்ன ஓகே ஆயிடுச்சா அப்படின்னு செம்மையாக சிரிச்சுக்கிட்டே சாம் கிட்ட கேட்குறாங்க. பக்கத்துலேயே நம்மளுடைய தாத்தா அவர்கள் படுத்துட்டு இருக்காங்க. என்ன பேசினாலும் தெளிவாக பேசுங்க தெளிவாக கேளுங்கப்பா இந்த வீட்டில் அப்படின்னு பாலாஜி வந்து சாம் கிட்ட சொல்கிறாங்க. சாம் விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் இடையில லவ் ட்ராக்கை இவங்களே கிரியேட் பண்ணி விட்டுருவாங்க போல இருக்கே அப்படின்னு நமக்கு தோணுது. இன்னொரு பக்கம் கேபி வேற பாலாஜியை இதனை தங்கச்சியெல்லாம் கூப்பிடாத நீ எனக்கு ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரெண்டு பேருக்கும் லவ் ட்ராக் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு தெரிஞ்சால் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியலை. கேபி சனம் மற்றும் பாலாஜி ரெண்டு பேருக்கும் நடுவில் ட்ரெயின் விட ட்ரை பண்ணாங்க. ஏன்னா பாலாஜிக்கு சனம் பிடிக்காது அப்படின்னு நினச்சி, ஆனால் பாலாஜி கொஞ்சம் கொஞ்சமாக சனம்க்கு இப்போ சப்போர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. நடுவில் ஒரு வாட்டி கேபி ஆஜித் அப்புறம் பாலாஜி மூணு பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது கூட நம்மளோட கேபி வந்து ஆஜித் கிட்ட கேட்பாங்க பாலாஜிக்கு இந்த வீட்டில் ஒருத்தவங்களை ரொம்ப பிடிச்சிருக்கா அது யார் தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க. உடனே ஆஜித் வந்து சிவானியா சிவானி தான் இங்கே இருக்குது, இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஏஜ் அண்ட் மேரீட், ஸோ சிவானியை தான் வந்துட்டு கண்டிப்பாக பாலாஜிக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இந்த ஒரு லவ் ட்ராக் எங்கே போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த கப்பிள்ஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.